ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோலேருந்து ஜியோக்ராஃபி புவியில் இருக்க முக்கியமான குவஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 500 குவஷின்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும், போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குவஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் குவஷின்ஸு. நீங்கள் குவஷின் பார்க்கும்போதே தெரியும், ஆல்ரெடி குவஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து இந்த குவஷன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான குவஷின்ஸாக நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ குவஷின்ஸ் பார்க்கலாம். தொலைநோக்கியால் மட்டும் காணக்கூடிய கோள்கள் யாவை? ஆன்சர் வந்து யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த ரெண்டு கோள்கள் தான் வந்து தொலைநோக்கியால் மட்டும் காணக்கூடிய கோள்கள். சூரிய உதயத்திற்கு சற்று முன்பும் மாலையில் மறைந்த பின்பும் புலப்படும் கோள்கள் யாவை? ஆன்சர் வந்து புதன், வெள்ளி. விடிவெள்ளி எனப்படும் கோள் எது? ஆன்சர் வெள்ளி. திடக்கோள்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஆன்சர் வந்து புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். வாயு கோள்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஆன்சர் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ வந்து ஏதாவது ஒரு கோள் தான் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். ஸோ வாயுக்கோள் என அழைக்கப்படுவது எது, திடக்கோள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கரெக்டான எந்தெந்த கோள் எந்த டைப்பு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சூரியன் பூமியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து 15 கோடி கிலோமீட்டர். தானே ஒளிரும் ஒரே வான்பொருள் எது? ஆன்சர் வந்து சூரியன். தானே ஒளிரும் ஒரே வான்பொருள் சூரியன். நிலவு பார்த்தோம்னா இந்த சூரியனிடம் இருந்து பெற்ற ஒளியை இரவில் பிரதிபலிக்கும். ஸோ அது பிரதிபலிக்கும் கோள். ஓகேவா? ஒரே வான்பொருள் வந்து சூரியன், ஒளிரும் ஒரே வான்பொருள். வளையங்கள் உள்ள கோள்கள் யாவை? ஆன்சர் சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன். சிறிய கோள்கள் எவை? ஆன்சர் வந்து புளூட்டோ, செரஸ். சந்திரன் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? ஆன்சர் 27.3 நாட்கள். சந்திரனின் மறுபக்கத்தை புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள் எது? ஆன்சர் லூனா 3. 1959 வந்து படம் எடுத்திருக்கு. சந்திரனின் மற்றொரு சிறப்பம்சம் எது? ஆன்சர் வந்து கிண்ண குழிகள் இருக்கும். வால் நட்சத்திரத்தின் வால் எப்படி அமையும்? சூரியன் இருக்கும் எதிர் திசையில் அமைந்திருக்கும். பூமி சூரியனை சுற்ற ஆகும் காலம் எவ்வளவு? ஆன்சர் வந்து 365.24 நாட்கள். பூமியின் தற்சுழற்சி காலம் எவ்வளவு? ஆன்சர் வந்து 23.56 நிமிடம். பூமியின் துணைக்கோள்கள் எத்தனை? ஆன்சர் 1, நிலவு. செவ்வாயின் துணைக்கோள்கள் எத்தனை? ஆன்சர் வந்து 2. வியாழன் கோளின் துணைக்கோள்கள் எத்தனை? ஆன்சர் வந்து 63. இந்தியாவில் குறுங்கோள்கள் யார் யாருடைய பெயர்களில் நிறுவப்பட்டன? ஆன்சர் வந்து வானவியல் அறிஞர் வைனு பாப்பு, அணுசக்தி துறையின் தந்தை சாராபாய், கணிதமேதை ராமானுஜம். இவர்களின் பெயர்களில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. மிகுந்த வெப்பம் கொண்ட கோள்கள் எவை? ஆன்சர் வந்து வெள்ளி, புதன். பகல் இரவு மாற்றம் எதனால் ஏற்படுகின்றது? ஆன்சர் வந்து பூமி தற்சுழற்சி. பூமி சூரியனுக்கு வெகு தொலைவில் இருக்கும் மாதம் எது? ஆன்சர் ஜூலை. பூமி சூரியனுக்கு அருகில் இருக்கும் மாதம் எது? ஆன்சர் ஜனவரி. பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதால் நிகழும் மாற்றம் எது? ஆன்சர் பருவகால மாற்றம். ஸோ இதான் முக்கியம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படுகின்றது. பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதால் பருவகால மாற்றம் ஏற்படுது. ஸோ குழப்பிடாதீங்க. சம இரவு சம பகல் நாட்கள் எவை? ஆன்சர் வந்து மார்ச் 21, செப்டம்பர் 23.
கிறிஸ்துமஸ் விழாவை கோடை விழாவாக கொண்டாடும் பகுதி எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. துருவ பகுதிகளில் 6 மாத காலம் பகலாகவும் 6 மாத காலம் இரவாகவும் இருக்க காரணம் என்ன? ஆன்சர் வந்து பூமியின் அச்சு சாய்வாக இருப்பதால். உலகில் மிக உயரமான மலைத்தொடர் எது? ஆன்சர் இமயமலைத்தொடர். உலகின் மிக உயரமான பீடபூமி எது? ஆன்சர் திபெத் பீடபூமி. கடல்கள் இன்றி தொடர்ச்சியான அகண்ட நிலப்பரப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் கண்டங்கள். 7 கண்டங்களில் மிக பெரியது எது? ஆன்சர் ஆசியா. ஆசியா பூமியின் எப்பகுதியில் உள்ளது? ஆன்சர் வட அரைக்கோளத்தில். கோபி குளிர்பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆசியா. பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் எது? ஆன்சர் ஆப்பிரிக்கா. வட அரைக்கோளத்திலும் தென் அரைக்கோளத்திலும் பரவியுள்ள கண்டம் எது? ஆன்சர் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா கண்டத்தை 2ஆக பிரிப்பது எது? ஆன்சர் வந்து நிலநடுக்கோடு. நைல் நதி எக்கண்டத்தில் பாய்கின்றது? ஆன்சர் ஆப்பிரிக்கா. சஹாரா பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில். ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வட அமெரிக்கா. உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆண்டிஸ் மலைத்தொடர். உலகின் மிக அகன்ற ஆறு எது? ஆன்சர் அமேசான் ஆறு. இதனுடைய அகலம் பார்த்தோம்னா 6,586 கிலோமீட்டர் நீளம் உடையது. ஐரோப்பாவில் உள்ள நீண்ட மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆல்ப்ஸ் மலைத்தொடர். தீவு கண்டம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. தென்துருவ பகுதியில் உள்ள கண்டம் எது? ஆன்சர் அண்டார்டிகா. பென்குயின், சீல் போன்றவைகளின் வாழ்விடம் எக்கண்டம்? ஆன்சர் வந்து அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் உள்ள இந்தியாவின் ஆய்வு குடியிருப்புகள் யாவை? ஆன்சர் வந்து தட்சிண கங்கோத்ரி மைத்ரேயி. பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு? ஆன்சர் 71%. உலகின் பெருங்கடல்கள் எத்தனை? ஆன்சர் வந்து 5. உலகின் பெருங்கடல்கள் என்னென்ன? ஆன்சர் வந்து பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல். உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது? ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பெருங்கடல் எது? ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். உலகின் மிக ஆழமான பகுதி எது? ஆன்சர் மரியானா அகலி. இது பசிபிக் பெருங்கடலில் வந்து அமைந்துள்ளது. காற்றில் நீரின் வடிவம் எது? ஆன்சர் ஈரப்பதம். 3 பக்கங்கள் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன? ஆன்சர் தீபகற்பம். 3 பக்கங்களும் நிலமாகவும் 1 பக்கம் நீராலும் சூழப்பட்ட பகுதியின் பெயர் என்ன? ஆன்சர் விரிகுடா. விரிகுடா அளவில் சிறியதாக இருந்தால் அது என்ன பெயர்? ஆன்சர் வந்து வளைகுடா. உலக உருண்டையில் கிழக்கு மேற்காக சுழலும் கற்பனை கோடுகளுக்கு பெயர் என்ன? ஆன்சர் வந்து அச்சக்கோடுகள். உலக உருண்டையில் செங்குத்தாக அல்லது தெற்கு வடக்காக செல்லும் கோடுகள் வந்து தீர்க்க கோடுகள். பூமியின் மையத்தின் கிழக்கு மேற்காக செல்லும் கோட்டின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகை. பூமியின் மொத்த கோணளவு என்ன? ஆன்சர் வந்து 360 டிகிரி. முக்கிய அச்சக்கோடு எது? ஆன்சர் 0 டிகிரி, நிலநடுக்கோடு. உலகின் முதலாக வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? ஆன்சர் தாலமி. இவர் ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்.
கிரீன்விச் தீர்க்க கோடு எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து லண்டன், கிரீன்விச் என்கின்ற இடத்தில். பெருவெடிப்பு கொள்கையை பரிசோதனை செய்ய உருவாக்கப்பட்ட கருவி எது? ஆன்சர் வந்து வாட்ச், ஹெட்ரான், கொலைட்டர். ஒன்றிணைந்து இருந்த நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பாஞ்சியா. பாஞ்சியாவை சுற்றி இருந்த நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பெந்தலாசா. உலகின் மிக பெரிய தட்டு எது? ஆன்சர் பசிபிக் தட்டு. பூமியின் உள்ளமைப்பு பற்றிய கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஐசக் நியூட்டன். கண்டத்தின் மேலடுக்கு எது? ஆன்சர் சியால். சிலிக்கா பிளஸ் அலுமினியம் சேர்ந்த கலவை தான் வந்து சியால். கடலடி மேலோடு எந்த அடுக்குகளால் உருவானது? ஆன்சர் பசால்ட் என அழைக்கப்படுகின்றது. இது சிலிக்கா பிளஸ் மெக்னீசியம் சேர்ந்ததுதான் வந்து இந்த பசால்ட் சிமா. கவச அடுக்கின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆஸ்தினோஸ்பியர். பூமியின் மைய பகுதியின் வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் வந்து 5000 டிகிரி செல்சியஸ். ஒவ்வொரு 32 மீட்டர் ஆழத்திற்கும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த வெப்பம் அதிகரிக்கின்றது. மடிப்பு மலைகள் தோன்ற காரணம் என்ன? ஆன்சர் வந்து மலையாக்க நகர்வு. மடிப்பு மலைகளுக்கு ஓர் உதாரணம் தருக. ஆன்சர் வந்து இமயமலை. நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி எது? ஆன்சர் சீஸ்மோகிராஃப். நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்யும் அளவுகோலின் பெயர் என்ன? ஆன்சர் ரிக்டர். நிலநடுக்க அலைகளின் வகைகள் யாவை? ஆன்சர் உட்புற அலைகள், அதாவது பாடி வேவ்ஸ், பி அலைகள் என அழைக்கப்படுது. மேற்புற அலைகள் வந்து எஸ் அலைகள். உலகிலேயே மிக பெரிய செயல்படும் எரிமலை எது? ஆன்சர் ஹவாய் தீவு. இது மோனோலோவால வந்து இருக்கு. இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? ஆன்சர் பாரன் தீவு. இந்தியாவில் உள்ள எரிமலை குளம்பால் உருவாக்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் வடமேற்கில் தக்காண பீடபூமி. உறங்கும் அல்லது தனிந்த எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் வந்து இத்தாலியில் இருக்க வெஸ்வியல் எரிமலை, ஹவாய் தீவில் இருக்க மௌனகியா எரிமலை. உயிரற்ற எரிமலைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் ஆப்பிரிக்காவில் உள்ள மவுண்ட் கிளிமாஞ்சரோ, இந்தியாவில் வந்து நாற்கண்டம் தீவு. ஸோ இந்தியாவில் எது இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் கேட்கலாம். நாற்கண்டம் தீவு வந்து உயிரற்ற எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. இறந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து திருவண்ணாமலை குன்று, ஆந்திர பிரதேசத்தில் பனகா குன்று. பெருவாய் ஏரி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் நீர் நிரம்பிய எரிமலையோட வாய். பீடப்பாறைகள் என்பவை யாவை? ஆன்சர் காளான் பறவைகள். வெப்பமண்டல பகுதிகளில் முக்கிய பயிர் எது? ஆன்சர் நெல். மித வெப்பமண்டல பகுதிகளில் முக்கிய பயிர் எது? ஆன்சர் கோதுமை. ஒரு திட்டமான சராசரி காலம் என்பது என்ன? ஆன்சர் 30 ஆண்டுகள். வெப்பம் மற்றும் குளிர் நீரோட்டங்கள் சந்திக்கின்ற இடங்கள் மீன்பிடி தளங்களால் இருக்க காரணம் எது? ஆன்சர் பிளாங்க்டன் அலர்வதால். பூமி நிலத்தில் எம்முறையில் வெப்ப ஆற்றலை பெறுகின்றது? ஆன்சர் வெப்ப கடத்தல் முறை மூலம். நீர் எம்முறையில் வெப்ப ஆற்றலை பெறுகின்றது? ஆன்சர் வெப்பச்சலன முறையில். ஜெட் விமானங்கள் பயணிக்கும் அடுக்கு எது? ஆன்சர் படையடுக்கு. இது வந்து பூமியின் மேற்பரப்பிலிருந்து 80 கிலோமீட்டர் வரையும் இருக்கிற அந்த அடுக்கில் தான் வந்து பயணிக்கும் இந்த ஜெட் விமானங்கள். படையடுக்கின் உச்சி விளிம்பில் அதிக அளவில் காணப்படும் வாயு எது? ஆன்சர் ஓசோன்.
சமவெப்ப அடுக்கு ஓசோன் அடுக்கு என்று அழைக்கப்படும் அடுக்கு எது? ஆன்சர், படையடுக்கு. நவீன தொலைத்தொடர்பிற்கு உதவும் அடுக்கு எது? ஆன்சர், அயனி அடுக்கு. இது 80 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை பரவியிருக்கும், அதாவது படையடுக்கு மேல. வெப்பநிலையை அளக்க உதவுவது எது? ஆன்சர், வெப்பமானி. வெப்பத்தினை அளக்க பயன்படும் அளவைகள் யாவை? ஆன்சர், செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்தத்தின் சராசரி அளவு எவ்வளவு? ஆன்சர், 1013 மில்லிபார். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? ஆன்சர், அழுத்தமானி. அமைதி மண்டலம் அல்லது டோல் டு ராம்ஸ் என்பது என்ன? ஆன்சர் வந்து பூமத்திய ரேகை, தாளழுத்த மண்டலம். குதிரை அட்சரேகை எனப்படுவது யாது? ஆன்சர், துணையாயன, உயரழுத்த மண்டலம். காற்றின் வேகம் மற்றும் வீசும் திசையை அளவிட பயன்படுவது எது? ஆன்சர், காற்றுமானி அல்லது அனிமோமீட்டர். கோல் காற்றுகள் என்பவை யாவை? ஆன்சர் வந்து ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்று. வியாபார காற்றுகள் எங்கு வீசுகின்றன? ஆன்சர், அயன மண்டலங்களுக்கு இடையே. துருவ காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர், கடுங்குளிர் காற்றுகள். இந்தியாவில் கடுங்குளிர் காற்றை தடுப்பது எது? ஆன்சர், இமயமலை தொடர். மான்சூன் என்ற சொல் எச்சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் வந்து மௌசிம் என்ற அரேபிய சொல்லில் இருந்து. மீனவர்களுக்கு மீன் பிடிக்க உதவும் காற்று எது? ஆன்சர், நிலக்காற்று. புயலின் மையப்பகுதி எது? ஆன்சர், வெற்றிடம். புயல் உருவாகும் இடம் அமைவிடத்தை பொறுத்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் வந்து டைஃபூன்கள், அரிக்கேன்கள். ஃப்ரிக் ஃபில்டர் என்பது என்ன? ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியாவின் வெப்பத்தல காற்று. சினூக் என்பது என்ன? ஆன்சர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீசும் வெப்பத்தல காற்று. வடக்கு இத்தாலியில் வீசும் வெப்பத்தல காற்றின் பெயர் என்ன? ஆன்சர், ஃபான். சஹாரா பாலைவனத்தில் வீசும் வெப்பத்தல காற்றின் பெயர் என்ன? ஆன்சர், சிராக்கோ. இந்தியாவின் தார் பாலைவனத்தில் வீசும் வெப்பத்தல காற்றின் பெயர் என்ன? ஆன்சர், லூ. கீற்று மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர், உயர் மேகங்கள். இதன் வேகம் பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர். நடுத்தர மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து திரள் மேகங்கள். இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 12000 மீட்டர் வந்து உயரம் உடையது. புயல் அல்லது மலை மேகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர், காற்படை மேகங்கள். மலை அளவை அளவிட பயன்படுவது எது? ஆன்சர், மலைமானி. 4 மணி மலைப்பொழிவை என அழைக்கப்படுவது எது? ஆன்சர், வெப்பச்சலன மலை. மின்னலின் வேகம் என்ன? ஆன்சர், 96,560 மைல்கள் பை நொடி. 2001 ஜனவரி 26 51வது குடியரசு தின விழாவின் போது நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி எது? ஆன்சர், குஜராத். எரிமலை பரவலை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுவது எது? ஆன்சர், சாய்வு மானி. இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், ஹைதராபாத். டிசம்பர் 26, 2004 எங்கு சுனாமி ஏற்பட்டது? ஆன்சர் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள். சூறை காற்றினை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் வந்து ட்விஸ்டர். நிலச்சரிவு அடிக்கடி எங்கு ஏற்படுகின்றது? ஆன்சர் வந்து மலைச்சரிவுகளில். சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? ஆன்சர், ஜப்பானிய மொழி சொல். நீண்ட எஸ் வடிவத்தை கொண்ட பேராளி எது? ஆன்சர், அட்லாண்டிக். இந்திய பேராளியின் சராசரி ஆழம் எவ்வளவு? ஆன்சர், 4000 மீட்டர்.
ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படும் பேராளி எது? ஆன்சர், இந்திய பேராளி. கடற்கரை ஓரத்தின் ஆழங்குறைந்த பகுதியின் பெயர் என்ன? ஆன்சர், கண்டத்திட்டு. பெட்ரோலிய ஆல்கலை கிணறுகள் காணப்படும் பகுதி எது? ஆன்சர், கண்டத்திட்டு. அதிக அளவு உவர்ப்பியம் கொண்ட கடல் எது? ஆன்சர், சாக்கடல். செங்கடல் பெர்சியன் அலைகுடாவின் உவர்ப்பியம் எவ்வளவு? ஆன்சர், 40 கிராம். 1 லிட்டர் தண்ணியில் 40 கிராம். அலைகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்ன? ஆன்சர், காற்றோட்டம். உயர் ஓதம், தாழ் ஓதம் என்பவை யாவை? ஆன்சர் வந்து கடல் மட்டம் உயர்வது உயர் ஓதம், கடல் மட்டம் தாழ்வது தாழ்வோதம். மிதவை ஓதம் எப்பொழுது ஏற்படும்? ஆன்சர் வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில். புதை எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர், நிலக்கரி. தமிழ்நாட்டில் எங்கு நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகின்றது? ஆன்சர், நெய்வேலி. இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், மும்பை. இந்தியாவில் இல்மனைட் எங்கு அதிக அளவு காணப்படுகின்றது? ஆன்சர், தமிழ்நாடு மற்றும் கேரள கடற்கரை மணற்பரப்புகளில். உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர், அமெரிக்க ஐக்கிய நாடு. அணுசக்தி எரிபொருளை அதிக அளவில், அதாவது 75% பயன்படுத்தும் நாடு எது? ஆன்சர், பிரான்ஸ். புதுப்பிக்கக்கூடிய வள ஆதாரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர், காற்றாற்றல். உலகின் மிக பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், சீனா யாங்டிசி ஆற்றின் குறுக்கே உள்ள முப்பள்ளத்தாக்கு அணையில். இந்தியாவின் மிக பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், பக்ரானங்கள். சூரிய சக்தியை சேமிப்பதற்கு எது தேவைப்படுகின்றது? ஆன்சர், ஒளிமின் ஓல்டா மின் கலம். அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆன்சர், ஜெர்மனி. உலகின் மிக பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், கன்னியாகுமரியில ஆரல்வாய் மொழியிலாம். சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், முதல் நிலை தொழிலாளர்கள். இரண்டாம் நிலை தொழில்கள், அதாவது எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் நிலை தொழில்களுக்கு என்னென்னா சர்க்கரை உற்பத்தி, இரும்பு, எஃகு உற்பத்தி. நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து இரண்டாம் நிலை தொழில் செய்யும் பணியாளர்கள். மூன்றாம் நிலை தொழில்கள் யாவை? ஆன்சர், வணிகம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு சேவைகள். வெளி சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்பவர் யார்? ஆன்சர், மூன்றாம் நிலை தொழில்களில் பணிபுரிவோர். நான்காம் நிலை தொழில்கள் யாவை? ஆன்சர் வந்து கல்வித்துறை, நீதித்துறை, மருத்துவம், நிர்வாகம், கேளிக்கைகள். வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்பவர் வந்து இந்த நான்காம் நிலை தொழில்களில் பணிபுரிபவர்கள். ஐந்தாம் நிலை தொழில்கள் என்ன? ஆன்சர் வந்து ஆலோசனை வழங்குபவர், திட்டம் வகுப்பவர். தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்பவர் யார்? ஆன்சர் வந்து இந்த ஐந்தாம் நிலை தொழில் புரிவோர். பெக்மிக்கள் இன மக்கள் எங்கு வாழ்கின்றன? ஆன்சர், ஆப்பிரிக்கால. எஸ்கிமோஸ் இன மக்கள் எங்கு வாழ்கின்றன? ஆன்சர், கனடா. ரபாரி இன நாடோடிகள் எங்கு வாழ்கின்றனர்? ஆன்சர், ராஜஸ்தான், இந்தியால. உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? ஆன்சர், டோன் லேசா. கடலில் காணப்படும் மீனின் உணவுப் பொருள் எது? ஆன்சர், பிளாங்டன். தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் மரங்களில் 2/3 எக்காடுகளில் இருந்து பெறப்படுகின்றது? ஆன்சர், மித வெப்பமண்டல காடுகள். தேக்கு, கருங்காலி மரங்கள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர், வெப்பமண்டல காடுகள். கொள்ளை தொழில் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர், சுரங்கத் தொழில்.
கச்சா எண்ணெய், இயற்கை வாயு போன்றவை எந்த முறையில் எடுக்கப்படுகின்றன? ஆன்சர், துளையிடுதல் முறை. அலுமினியத்தின் முக்கிய தாது எது? ஆன்சர், பாக்சைட். தகரத்தின் தாது எது? ஆன்சர், கேசிட்ரைட். தகரத்தின் தாது எம்முறையில் பிரித்தெடுக்கப்படுகின்றது? ஆன்சர், வண்டல் பிரித்தல் முறை. வண்டல் பிரித்தல் முறை மூலம் பிரித்தெடுக்கப்படும் விலை உயர்ந்த உலோகம் எது? ஆன்சர், தங்கம். மாணிக்கம், வைரம் போன்றவை எந்த வகையைச் சேர்ந்தவை? ஆன்சர், உலோகமற்ற கனிமங்கள். நிலத்தடி சுரங்க முறை மூலம் வெட்டி எடுக்கப்படும் பளிர் மஞ்சள் நிற கனிமம் எது? ஆன்சர், கந்தகம். கருப்பு நிறமுடைய ஒளிபுகும் தன்மை கொண்ட கனிமம் எது? ஆன்சர், மைக்கா. ஆஸ்பெஸ்டால் எம்முறையில் வெட்டி எடுக்கப்படுகின்றது? ஆன்சர், திறந்த வெளி சுரங்கம். எரிபொருள் கனிம வளங்கள் யாவை? ஆன்சர், நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு. முக்கியமான முதல் நிலை தொழில் எது? ஆன்சர், வேளாண்மை. வேளாண் தொழிலை பாதிக்கும் காலநிலை காரணிகள் யாவை? ஆன்சர், வெப்பநிலை, மழையின் அளவு. அயன மண்டலத்தில் விளைவிக்கப்படும் முதன்மை பயிர் எது? ஆன்சர், நெல். மித வெப்ப மண்டல பயிர் எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர், கோதுமை. தோட்ட பயிர்கள் யாவை? ஆன்சர், தேயிலை, காபி, ரப்பர். நெற்பயிரின் பயன்பாடு முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர், சீனாவின் யாங்டிசி ஆற்று சமவெளியில் தொடங்கப்பட்டது. நெல் அளர்வதற்கு தேவைப்படும் காலநிலை எது? ஆன்சர் வந்து சராசரியாக 24 டிகிரி செல்சியஸ் வந்து தட்ப வெப்பநிலை இருக்கணும், 150 சென்டிமீட்டர் மழையளவு இருக்கணும். நெற்பயிரின் விளைமிக்க உகந்த நெற்பயிரை விளைவிக்க உகந்த மண் வகை எது? ஆன்சர், வண்டல் மண். உலகில் 98% நெல் உற்பத்தி எங்குள்ளது? ஆன்சர், ஆசியா. இலைப்பயிர்கள் என்பவை யாவை? ஆன்சர், பருத்தி, சணல், ஆலிவிதை செடி. உயரமான அயன மண்டல புல்வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர், கரும்பு. பருத்தி எந்த மண்ணில் அதிகமாக விளைகின்றது? ஆன்சர், கரிசல் மண். தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடுகள் எது? ஆன்சர், சீனா, இந்தியா, இலங்கை. தொழிற்புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் எது? ஆன்சர், நிலக்கரி. தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை எது? ஆன்சர், வங்காள விரிகுடா. தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை இந்திய பெருங்கடல். தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை கேரளா. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், 33 மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதபுரா. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல். மாநில மரம் பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் மொத்தம் 39. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை? ஆன்சர், 234. முதற் தமிழ் சங்கம் எங்கு அமைந்திருந்தது? ஆன்சர், மதுரை. இரண்டாம் தமிழ் சங்கம் எங்கு அமைந்திருந்தது? ஆன்சர், கபாடபுரம். மூன்றாம் தமிழ் சங்கம் எங்கு அமைந்திருந்தது? ஆன்சர், மதுரை. தமிழ் மொழி செம்மொழி தரவரிசையில் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் வந்து அதாவது 8வது இடத்தில், 8வதாக. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வாறாக அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து நீலகிரி மாவட்டம் வழியாக நுழைந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரை நீண்டு பரவியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அதிகபட்ச உயரமான சிகரங்கள் யாவை? ஆன்சர் வந்து தொட்டபெட்டா. இது 2620 மீட்டர் வந்து உயரமுடையது. முக்கூர்த்தி, இது 2540 மீட்டர் உயரமுடையது. மேற்கு மலைத்தொடரும் கிழக்கு மலைத்தொடரும் எங்கு ஒன்று சேர்கின்றன? ஆன்சர், நீலகிரி மலைப்பகுதியில். நீலகிரியிலிருந்தும் கேரளாவின் ஆனைமுடி மலையிலிருந்தும் கிழக்கு நோக்கி செல்லும் குன்றுகளின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பழனி குன்றுகள். பழனி குன்றுகளுக்கு தெற்கே உள்ள
இரு மலை தொடர்கள் யாவை? ஆன்சர் வந்து வருசநாடு, ஆண்டிப்பட்டி. கம்பம் பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஏழமலை தொகுதியில். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் முக்கிய கணவாய்கள் யாவை? ஆன்சர் வந்து பாலக்காடு, செங்கோட்டை. வேலூர் மாவட்டத்தில் உள்ள மலையின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலை. சேலம் மாவட்டத்தில் உள்ள மலையின் பெயர் என்ன? ஆன்சர் சேர்வராயன் மலை. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மலையின் பெயர் கல்வராயன் மலை. திருச்சி மாவட்டத்தில் உள்ள மலையின் பெயர் பச்சை மலை. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலையின் பெயர் கொல்லிமலை. தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலையின் பெயர் சித்தேரி மலை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலையின் பெயர் செஞ்சி மலை. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, எந்த மலை வந்து எந்தெந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் பொறுத்துகளை கூட கேட்கலாம், பார்த்துக்குங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? ஆன்சர் சேர்வராயன் மலை. இதன் உயரம் வந்து 1500 இருந்து 1600 மீட்டர் வரை உயரமுடையது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? ஆன்சர் ஆனை மலை. இதன் உயரம் வந்து 2700 மீட்டர் உயரமுடையது. தமிழ்நாட்டின் பீடபூமிகள் யாவை? ஆன்சர் வந்து கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. பாராமகால் பீடபூமி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் தருமபுரி பீடபூமி. திருவள்ளுவர் காஞ்சிபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கடலோர சமவெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் சோழமண்டல சமவெளி. தமிழ்நாட்டின் இரண்டு முக்கிய கடற்கரைகள் யாவை? ஆன்சர் மெரினா மற்றும் ராமேஸ்வரம். உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரை வந்து மெரினா. இது வந்து 13 கிலோமீட்டர் நீளமுடையது. தமிழ்நாட்டின் முக்கிய ஆறு எது? ஆன்சர் காவிரி. காவிரி ஆறு எங்கு உற்பத்தியாகின்றது? ஆன்சர் கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில், குடகு மலையில். பவானி, நொய்யல், அமராவதி, மோயார் ஆகியவை எவற்றின் துணையாறுகள்? ஆன்சர் காவிரி. ஸ்ரீரங்கத்தின் அமைவிடம் எது? ஆன்சர் வந்து காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையே. வைகை ஆறு எந்த மாவட்டத்தில் பாய்கின்றது? ஆன்சர் மதுரை. வைப்பாறு எந்த மாவட்டத்தில் பாய்கின்றது? ஆன்சர் வந்து விருதுநகர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாயும் ஆறுகள் யாவை? ஆன்சர் வந்து தாமிரபரணி, சிற்றாறு. குண்டாறு பாயும் மாவட்டங்கள் யாவை? ஆன்சர் தூத்துக்குடி, ராமநாதபுரம். கோதையாறு பாயும் மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டின் நீளமான ஆறு காவிரி. அலையில்லா கடற்பரப்பிற்கு புகழ்பெற்ற கடற்கரை ராமேஸ்வரம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வளிமண்டலத்தில் காணப்படும் சூழல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் வானிலை. நீண்டகால சராசரி வானிலை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் காலநிலை. இது காலநிலை வந்து 30 வருடங்களுக்கான சராசரி வானிலையாகும். தமிழ்நாட்டின் குளிர்மிகு மாதம் எது? ஆன்சர் ஜனவரி. மௌசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பருவம். 3 பருவ காலங்களில் மழையை பெறும் மாவட்டம் எது? ஆன்சர் கன்னியாகுமரி. எந்தெந்த மாவட்டங்களில் சந்தன மரக்காடுகள் உள்ளன? ஆன்சர் கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி. கற்பூர மற்றும் தைல மரங்களுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் நீலகிரி. பசுமை மாறாக்காடுகள் எந்தெந்த மாவட்டங்களில் காணப்படுகின்றன? ஆன்சர் நீலகிரி, ஆனைமலை சரிவுகள், கடலோர பகுதி. பசுமை மாறாக்காடுகளில் காணப்படும் மரங்கள் யாவை? ஆன்சர் எபோனி, தேக்கு, செம்மரம், கருங்கால். சதுப்பு நிலக்காடுகள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் வந்து அதிக உப்பளவு நீர் கொண்ட ஓதப்பெருக்கு பகுதிகளில். ஓதக்காடுகள் எந்த மாவட்டங்களில் காணப்படுகின்றன? ஆன்சர் பிச்சாவரம், கோடியக்கரை, வேதாரண்யம். சதுப்பு நிலக்காடுகள் எந்த தாவர குடும்பத்தைச் சேர்ந்தவை? ஆன்சர் வந்து ரைசோபோராம்.
மலையக்காடுகள் தமிழ்நாட்டின் எந்த பகுதிகளில் காணப்படுகின்றன? ஆன்சர்: ஆனைமலை, நீலகிரி பகுதிகளில். உயிரின வளங்கள் எனப்படுபவை எவை? ஆன்சர்: உயிர் கோளத்தினின்று பெறப்படுபவை. மலேரியா நோயை கட்டுப்படுத்த பயன்படும் மருந்து பொருள் எது? ஆன்சர் வந்து சிங்கோனா, மரத்திலிருந்து பெறப்படும் குயினைன் என்ற மருந்து. மருத்துவ மூலிகைகள் நிறைந்து காணப்படும் மலை எது? ஆன்சர்: பழனி மலை, குற்றால மலை. திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளின் உபத்தொழிலாக விளங்குவது எது? ஆன்சர்: பனைமரம் வளர்த்தல். வனவிலங்கு மகோத்வம் எந்த மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்றது? ஆன்சர்: அக்டோபர். உலக வனவிலங்கு தினம் என்று கொண்டாடப்படுகின்றது? ஆன்சர்: அக்டோபர் 4. உலக காடுகள் தினம் வந்து மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. பைரைட் எந்த மாவட்டத்தில் கிடைக்கின்றது? ஆன்சர்: விழுப்புரம். தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் கிடைக்கும் பகுதிகள் யாவை? ஆன்சர்: திருவாரூர், பனங்குடியில், நரிமணம், காவிரி டெல்டா பகுதிகளில். தமிழ்நாட்டில் லிக்னைட் கிடைக்கும் பகுதி கடலூர். மரபு சார்ந்த எரிசக்தி வளங்கள் யாவை? ஆன்சர்: அனல் மின் சக்தி, நீர்மின் சக்தி, அணுமின் சக்தி. நெய்வேலி அனல்மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர்: கடலூர். வட சென்னை அனல்மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர்: திருவள்ளூர். மேட்டூர் அனல்மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர்: சேலம். குந்தா 1 முதல் 5 நீர்மின் நிலையங்கள் எந்த ஆற்றில் செயல்பட்டு வருகின்றன? ஆன்சர்: பவானி. மேட்டூர் நீர்மின் நிலையம் எந்த ஆற்றில் செயல்பட்டு வருகின்றன? ஆன்சர்: காவிரி. தமிழ்நாட்டில் முதல் அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம். சொர்ணவாரி என்பது எந்த பட்டம்? ஆன்சர் வந்து சித்திரை பட்டம். நவரை பருவம் என்பது எந்த பட்டம்? ஆன்சர்: கார்த்திகை பட்டம். சித்திரையில் நடவு நட்டு புரட்டாசியில் அறுவடை செய்யப்படும் பருவத்தை எவ்வாறு அழைக்கின்றோம்? ஆன்சர் வந்து சித்திரை பட்டம். சித்திரை பட்டத்தின் மற்றொரு பெயர் வந்து கரீப். ஜூலை மாதத்தில் விதைத்து ஜனவரியில் அறுவடை செய்யப்படும் பருவம் வந்து சம்பா. பருவம் எதுனா சம்பா. இது ஆடிப்பட்டம் என அழைக்கப்படும். நவம்பர் மாதத்தில் விதைத்து மார்ச் காலத்தில் அறுவடை செய்யும் பருவம் வந்து கார்த்திகை பட்டம். எந்த ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டது? ஆன்சர்: காவிரி. உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் வந்து கல்லணை. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் பகுதி காவிரி டெல்டா பகுதி. நெல் 4 பருவங்களில் பயிரிடப்படும் மாவட்டம் தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: ஆடுதுறை. TNRN 17A என்ற புதிய ரயில் ரகத்தை அறிமுகப்படுத்தியது யார்? ஆன்சர்: தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தின் திருவாரூர் கிளை. சிறுகடலை எந்த மாவட்டத்தில் அதிக அளவு பயிரிடப்படுகின்றது? ஆன்சர்: கோயம்புத்தூர். துவரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டங்கள் வேலூர், கிருஷ்ணகிரி. பச்சை பயிர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டங்கள் திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. உளுந்து உற்பத்தியில் முன் நிற்கும் மாவட்டங்கள் நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர். தமிழ்நாட்டின் முக்கிய இலைப்பயிர் பருத்தி. பருத்திக்கு உகந்த மண் கரிசல் மண். தமிழ்நாட்டின் 2வது முக்கிய பணப்பயிர் புகையிலை. ரப்பர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகின்றது? ஆன்சர்: கன்னியாகுமரி. முந்திரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பயிரிடப்படுகின்றது? ஆன்சர்: கடலூர். மாங்காய் மாம்பழ சாகுபடியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர்: கிருஷ்ணகிரி. வாழை சாகுபடியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டங்கள் எது? ஆன்சர்: கோயம்புத்தூர், ஈரோடு. திராட்சை சாகுபடியில் பெயர் பெற்ற மாவட்டம் தேனி. காய் கனி பூ சாகுபடியில் முதன்மை நிலையில் உள்ள மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டின் கடற்கரையோர மாவட்டங்கள் எத்தனை? ஆன்சர்: 13. தமிழ்நாட்டின் கடலில் மூழ்கி முத்தெடுத்தல் எங்கு நடைபெறுகின்றது? ஆன்சர்: மன்னார் வளைகுடா.
தமிழ்நாட்டின் முதன்மை மீன்பிடி துறைமுகம் தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் சிறு மீன்பிடி துறைமுகங்கள் யாவை? ஆன்சர் பழையாறை, ஆலிநோக்கம், கொளச்சல், நாகப்பட்டினம். தமிழ்நாட்டில் செயற்கை முறையில் இறால் மீன் வளர்க்கப்படுகிறது எங்கு? ஆன்சர் வந்து எண்ணூர், புலிக்காட் ஏரிகளில். மீன் வளர் மீனோடு வளர் என்ற முழக்க வாசகத்தை கொடுத்தது யார்? ஆன்சர் காரைக்காலில் அமைந்துள்ள மீன் வளர்ப்போர் முன்னேற்ற வளர்ச்சி கழகம். எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தரமணி. விவசாய ஏற்றுமதி மண்டலம் எங்குள்ளது? ஆன்சர் நீலகிரி, கிருஷ்ணகிரி. தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்கள் யாவை? ஆன்சர் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். ஆடை மற்றும் படுக்கை விரிப்புகளின் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாவட்டம் ஈரோடு. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் கரூர். நாட்டின் பட்டு நெசவு தொழில் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் நான்காம் இடத்தில். தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க பட்டு நெசவு மையங்கள் எவை? ஆன்சர் வந்து காஞ்சிபுரம், திருபுவனம், ஆரணி, ராசிபுரம். பட்டுப்புழு வளர்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஒசூர். தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகள் உள்ள மாவட்டங்கள் யாவை? ஆன்சர் விழுப்பூர், கடலூர், வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை. இந்தியாவின் காகித உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஆந்திராவிற்கு அடுத்து இரண்டாவது நிலையில். காகித உற்பத்திக்கு தேவைப்படுபவை எவை? ஆன்சர் வந்து மூங்கில், புற்கள், கரும்பு சக்கை, சோடா, சோடா உப்பு, குளோரின், கந்தகம், மரக்கூழ். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எங்கு எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் உலக வங்கியின் உதவியுடன் 1979 கரூர் மாவட்டத்தில் புகழூருக்கு அருகில். இந்தியாவில் 70% தோல் பதனிடும் ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. இந்தியாவிலேயே அதிக அளவில் உரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஸ்பிக். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தரமணி. இராணுவ பீரங்கிகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆவடி. இந்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கும் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சேலம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் சிவகாசி. வெண்கல சிலை மற்றும் இசை கருவிகள் தயாரிப்பில் சிறந்து விளங்குபவை எவை? ஆன்சர் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம். அனைத்து மகளிர் உயிர் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. தொழிற்பூங்காக்களின் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்குள்ளது? ஆன்சர் ஸ்ரீபெரும்புதூர். தொல்துறை சிறப்பு மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ராணிப்பேட்டை. பொறியியல் பொருட்கள் உற்பத்தி சிறப்பு மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பெருந்துறை. மோட்டார் வாகனம் தானியங்கி உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் சிறப்பு மண்டலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கங்கை கொண்டான். சிப்காட் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1972. தங்க நாற்கர சாலை திட்டத்தின் முடிவிடமாக விளங்குவது எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஆசியாவிலேயே மிக பெரிய பேருந்து நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சென்னை கோயம்பேட்டில் அமைக்கப்பட்டுள்ள புறநகர் பேருந்து நிலையம். தமிழ்நாட்டின் 3 பெரிய துறைமுகங்கள் வந்து சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர். பக்கிங்காம் கால்வாய் எதனை இணைக்கின்றது? ஆன்சர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணத்தையும் ஆந்திராவில் உள்ள விஜயவாடாவையும் இணைக்கின்றது. வேதாரண்யம் கால்வாய் எதனை இணைக்கின்றது? வேதாரண்யத்தையும் நாகப்பட்டினத்தையும் இணைக்கின்றது. இந்திய வானொலி ஒலிபரப்பு எப்போது துவங்கியது? ஆன்சர் 1927. அகில இந்திய வானொலி என பெயர் எப்பொழுது துவங்கப்பட்டது? ஆன்சர் 1936. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வானொலி ஒலிபரப்பு நிறுவனங்கள் உள்ளன? ஆன்சர் 15. பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்களுக்கான கல்வி ஒலிபரப்பு எதன் மூலம் ஒலிபரப்பப்படுகின்றது? ஆன்சர் எஜுசாட்.
மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் முதன் முதலில் எங்கு எப்போது துவங்கப்பட்டது? ஆன்சர் 1989 தருமபுரி மாவட்டத்தில். முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து நகரமயமாதல், காடுகள் அழிக்கப்படுதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், புவி வெப்பமயமாதல். தமிழ்நாடு நகரமயமாதல் எந்த இடத்தில் இருக்கின்றது? ஆன்சர் 2வது இடத்தில். புவி வெப்பம் அதிகமாக காரணமான வாயு எது? ஆன்சர் கரியமில வாயு. தமிழ்நாட்டில் உயிரின வேற்றுமை பாதுகாப்பு மையங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஆன்சர் நீலகிரி வனப்பகுதி, மன்னார் வளைகுடா. வண்ணம் பூசும் தூரிகை எதிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் காட்டுப்பன்றி கீரி பிள்ளைகளிலிருந்து. கல்லீரல் மற்றும் உணவு குடல் பகுதியை பாதிக்கும் ரசாயனம் ஈயம். மனவளர்ச்சி குன்றுதலையும் பக்கவாதத்தையும் ஏற்படுத்தும் ரசாயனம் வந்து காரியம். புவி நாள் என்று அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜூன் 22. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. இந்த வீடியோவில் புவியியல் ஜியோகிராஃபியில் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.